ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீடியோ என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, எங்க போக போறோம்ப்பா? இன்னைக்கு நாங்க எங்க போக போறோம்னா, வாஜ்பாயும் சக்திவேலு கார்மேகம். இவன் வந்து கார்மேகமும் சக்திவேலு. வாஜ்பாய் முன்னே தெரியும், இவன் ஒரு கேமராமேனு, நம்ம கேமராமேனு. ஆக்சுவலி இப்போ தான் நாங்கள் பள்ளிவாசலுக்கு நான் போக போகிறேன், அவங்க வந்து முருகன் கோயிலுக்கு. முருகன் கோயிலுக்கு போக போகிறாங்க. அதனால ஒரு மாதத்துக்கு மேலே அவங்க தான் பள்ளிவாசலுக்கு போய் இங்கே ஃப்ரைடே வேறு விட மாட்டேன்றாங்க. நேற்று சாட்டர்டே வேறு காலேஜ் வச்சுக்கிட்டாங்க. சண்டே இப்போ ஃப்ரீனால எல்லோரும் போகிறோம். போகலாங்களா? போகலாம். அதுக்குள்ளே என்னென்ன நீங்கள் பண்ணணும்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Few inches later. Welcome back guys. இப்போ அவங்க மூணு பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க. நான் நடந்து போயிட்டே இருக்கேன் பள்ளிவாசலுக்கு. ரொம்ப நாள் ஆச்சு பள்ளிவாசலுக்கு போய். தயவு செஞ்சு அஞ்சு நேரம் தொழுவை விடாதுங்க. ஏன்னா ஒரு அப்பத்தில் நானே இருந்தேன், இப்போ நானே அந்த தொழுறவ்வளோ ஆகிட்டுனா அவர்னால தான். தொழுவணும்னு எப்போ தோணுன்னா, அல்லாஹ் கிட்ட எப்போ பேசணும்னு சொல்லி தோணுமோ அப்போ தான் தொழுவ முடியுமா, இல்லாட்டி தொழுவ முடியாதாமா. அதனால் போகலான்னு சொல்லிட்டு பள்ளிவாசலுக்கு அங்கே வரையே போயிட்டேன். அப்புறம் கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி வேணாம், அங்கெல்லாம் மேலே ஏறணும் வேறு. அதனால் நம்ம போய் பள்ளிவாசலில் போய் போய் நபில் தொழுவை இல்லை வேறு எதுனா சுண்ண தொழுவை தொழுதுட்டு அல்லாவோட வீட்டிலே போய் படுத்து தூங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். கண்டிப்பாக தான் நடக்கும். அவர் என்ன எழுதி வச்சுருக்காரோ அதான் நடக்கும். இன்றைக்கி அவர் வீட்டுக்கு போய் படுக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கு, அதான் நடக்கும் ஆப்வியஸ்லி. ஓகே, அதனால் போயிட்டே இருக்கேன். ஐய் ஹலோ, லிசர்டு தான். ஹாய், நான் அப்படி பார்த்துட்ருக்கேன். தயவு செஞ்சு ஓடி போயிடாத, வீடியோவில் வந்துடு. உனக்கு செம்ம லக்கு, யூடியூப்லலாம் தெரியுது. அப்படி நின்று நேரத்தில் நில்லு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு. ஹாய் பா பாய் ஸ்வீட் ட்ரீம் போயிடா. வா, போயிட்டே இருக்கேன். போயிட்டு காஃபி கடை ஸ்டாப்லேருந்து எது கோவில் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா போனோம். அங்கேருந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குமா, அந்த பிரிட்ஜிலேருந்து எப்படி போனோன்னு சொல்லிட்டு காவியான்னு சொல்லிட்டு எங்கள் கிளாஸ் பொண்ணு தான், அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு. வெரி வெரி தேங்க்யூ. சப்போஸ் பார்க்குறாங்கனாலும் ரொம்ப 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 நன்றி. வாஜ்பாய் அவங்கள மூணு பேர் இப்போதான் போயிட்டு இருக்காங்க. வியூவா எப்படி இருக்குதுன்னு செமையாக இருக்குது. எனக்கு அப்படியே ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. உள்ளார என்ன கம்பி வந்து வந்து போகுதுன்னு பார்க்காதீங்க. இங்கே வந்துட்டு யாரும் தவறி விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு கம்பி போட்டிருக்காங்க. அந்த கம்பி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், சரிதா? இன்னும் அங்கே போய் இல்லை, அங்கே தான் நல்லா பெருசாக இருக்கும். ஃபுல் கோயம்புத்தூரும் தெரியுது. கோயம்புத்தூர் நீங்கள் சுற்றி பார்க்கவே தேவையில்லை, வீடியோ பார்த்தா மட்டும் போதும். எல்லா கோயம்புத்தூரையும் பார்த்துடலாம், கோயம்புத்தூரில் இருக்க எல்லா இடத்தையும் பார்த்துடலாம். நல்லா பாருங்கள், பாறை ஒன்று இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நல்லா தெரியும். நல்லா பெருசாக இருக்குது. இது வந்துட்டு நம்ம சக்திவேல் ப்ரோ வந்துட்டு மருமப்பாறைன்னு சொல்கிறாரு. என்ன போய் மேலே கேட்போம், வாங்க. இங்கேருந்து பார்த்தோம்னாக்கா நம்ம காலேஜெலாம் நல்லா தெரியுது, டோட்டல் கோயம்புத்தூரே தெரியுது. ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே பக்கத்தில் இருந்தினாக்கா வந்தால் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சூப்பர் ஏரியாவாக இருக்குது, விஷன் சூப்பராக இருக்குது. நல்லா ஃபுல்லாக க்ரீனாக நல்லா. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நர்சிங் காலேஜ் தெரியுது, பிபிஜி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கோயம்புத்தூர். காலேஜ் வந்துட்டு அந்த தெரியுது பாருங்கள், தெரியுதா? அதான் நம்மளோட ஃபார்மசி காலேஜ் பிபிஜி. இந்த பில்டிங், இந்த பெரிய பில்டிங் தான் ஃபார்மசி. நர்சிங் காலேஜ் அது, சாரி, நர்சிங் காலேஜ். வாங்க பாடு. நர்சிங் காலேஜ் தெரியுதா? பிபிஜி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். இருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். பிபிஜி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஹாய் காய்ஸ், இப்போ வந்துட்டு
நம்ம காலேஜ் வந்துட்டு ரெண்டு டிபார்ட்மெண்ட் நர்சிங் தனியாக ஃபார்மசி தனியாக இருக்குது. நம்ம அங்கே ஃபார்மசிலேருந்து போந்தோம். நர்சிங் காலேஜ் பாருங்கள், இங்கே தெரியுதா? இங்கே தெரியுது பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுங்க, அந்த இடத்துல தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டு ஒரு பாதாளம் இருக்குது, அதில் சக்தியில் ப்ரோ தள்ளி விட்டு ட்ரை பண்ண பார்ப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணது. ப்ரோ உள்ளார போய் விழுங்க, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறாரு, அதனால வேண்டாம், நம்மளுக்கு அவர் ரொம்ப முக்கியமான ஆள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் இது கவர்மெண்ட் கோயில்னு நினைக்கிறேன். கேமரா சீட் சிசிடிவி கேமரா இருக்குதான், வீடியோ எடுக்கக்கூடாது. இதோட நம்ம முடிச்சுட்டு கிளம்புவோம். End of flashback. சவுண்ட் கேட்குதான் தெரியல, கேட்கணும். உங்களை பஸ்ஸில் ஏறி மீட் பண்ணுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள். 5 நேரம் தொழுவு தொழுவுங்க, ஓகேங்களா? வெல்கம் பேக் கைஸ். அல்லாஹ், வேறு லெவல் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் ஆக்சுவலி ஒத்தே தான் கோயில் பாளையத்துக்கு இறங்கினேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், நீ போய் அங்கே போய் எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னார். ஐயோ, பயந்துக்கிட்டே போனேன். என்னடா புது ஊர், எப்படா போய் கண்டுபிடிக்கிறது, எப்படா வர்றதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பழைய பாட்டி வந்து அதே வேலையை கேட்டு எனக்கு அட்ரஸ் சொன்னாங்க. இதெல்லாம் யார்னால நடக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள் யார் யார் நம்மளையோ அவங்களுக்கு நான் கேட்குறேன், யார் இல்லாமல் இதெல்லாம் நடக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு செகண்ட் ஜெர்க் ஆகிட்டேன், என்னடா இது, அந்த பாட்டிக்கு எப்படி தெரியும் நான் பழையத்தில் போகிறது, இங்கேப்பா போகிறேன்னு சொல்லி அதே வேலையை கேட்டு வேறு எனக்கு சொல்லிச்சு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் சரி ஏதோ அட்ரஸ் சொன்னாங்க, அப்படி போயிட்டு இருந்தேன். கரெக்டாக நான் வர நேரத்துக்கு ஹசான் கேட்டுச்சு, உயிர் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அல்லாஹ், போதும்பா. நீங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. சீரியஸா, லைஃப்ல மறக்க முடியாத ஒரு சம்பவம். இங்க தான் இருக்கு பள்ளிவாசலு, போய் நிம்மதியா தொழுதுட்டு. ஒரு ஆடரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, கூட கூட பேசுற மறந்துறமா. துவா கேட்டு என் பாவத்தை கழிச்சுட்டு அதே மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் துவா கேட்டுட்டு நான் உங்களை மீட் பண்றேன். போய் நிம்மதியா தொழுவலாம், நீங்களும் தொழிலாத்தையும் போய் தொழுவுங்க. வாழ்க்கையில ஒரு நேரம் தொழுவ விடாதீங்க, ஓகேங்களா? செம்ம சந்தோஷமா வேற இருக்கு. போய் பள்ளியாசல் தொழுட்டு உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க, ஓகேங்களா? வேற லெவல் ஃபீலிங். இதோ இங்க தான் இருக்கு நம்ம பள்ளிவாசல், போவோம். ஆஃப்டர் 30 டேஸ் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. அப்போ தெரியல அருமை, இப்போ தெரியுது அருமை. அப்பத்தில் அப்படி பேதினாவே இருந்துட்டேன், இப்போ தீன்தாரியாக மாறலை. இன்னும் இன்ஷால்ல இன்னும் மாறணும். போய் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஒரு மண்ணாங்கட்டி நல்லா இல்ல, 400 ரூபான்னு மனசாட்சி இல்லாம பேசணும். 100 ரூபாய் தெரிஞ்சுக்கோங்க. இங்க பஸ் ஸ்டாண்ட் கோவில் செஞ்சு சாப்பிடறாதீங்க, ஒர்க்கே கிடையாது. இந்த இடத்துக்கு மட்டும் வந்துடாதீங்க, சாப்பிடறாதீங்க. இருக்கிறதுலே ஒஸ்ட் பிரியாணி இந்த கடையில் கிடைக்குது. நான் ஒன்றும் தப்பா சொல்லல, இருக்கிற பேர் தான் சொல்றேன். ஏன்னா 100 ரூபாய் மண்ண சக்தி எல்லாம் 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது என்ன நல்லா இருக்குன்னு குவான்டிட்டி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அது குவான்டிட்டி புஷ்கா மாதிரி இருக்கு. அது என்ன, யாரும் வந்துடாதீங்க. சிக்கன் 460 ரூபா சும்மா வேஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி கவலையோட வரோம். பஸ்ஸு கூட காசு கரெக்டாக 60 ரூபா தான் இருக்கு, வேற என்ன பண்ணி தொலைகிறது. வாஜ்பாய் தான் ஃபோன்பே பண்ணாரு. தயவு செஞ்சு யார் வரக்கூடாதுப்பா, கண்டிப்பா யார் வந்துடாதீங்க. பெட்ரா ஹோட்டல் பாத்துக்கோங்க. ஆமா, வேற ஹோட்டல பாத்துக்கோங்க. அதுக்கு நீங்களே நடந்தோம், நம்ம 1 கிலோமீட்டர் நடந்து வந்து சாப்பிட்டோம். டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், எல்லாமே சுத்தமா வேஸ்ட் பண்ணி. இந்த மாதிரி ஆளுங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க, கண்டிப்பா வராதீங்க, ஓகேங்களா?
வெல்கம் பேக் கைஸ். ஆக்சுவலி இப்போ தான் தொழுது எல்லாம் முடிஞ்ச வேலை, படு மோசமான பிரியாணி வேறு சாப்பிட்டாச்சு, கடுப்பில் இருக்கும், ஒர்த்தே கிடையாது. அதான் பஸ் ஸ்டாண்டில் இங்கே எல்லாரையும் எல்லா ரகமாக பார்க்குறாங்க இருக்கும். இதை பண்ணுறணும் பீலாவிடணும் அது முக்கியம் இல்லை, நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். பார்த்து போயிட்டே இருக்கேன், பஸ்ஸில் ஏறிட்டு உங்களை அங்கே போய் மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? யார் யாருன்னா வாஜ்பாய், சக்திவேலு, கார்மேகம், மூணு பேர் போயிட்டே இருக்கும். அங்கே காஃபி கடை ஸ்டாப்பில் போய் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், இல்லை வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்த நாய் ரொம்ப அழகாக இருக்கு. ஆக்சுவலி வதுவில் இருக்கிறனால போட்டு தொட முடியாது. வாங்க வாங்க வாங்க, வரு எங்கள் பின்னாடியே வருது. வா 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 வா, வருங்க பார். பாய் காய்ஸ். இது வந்து ஜல்லிக்கட்டு மாடாமா ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. முன்ன பின்ன நான் பார்த்ததில்லை, எங்கள் ஆந்திராவில் பார்த்ததில்லை. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஃபுல்லாக கூட்டம் இருக்குது. பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. நான் சத்யாவில் எடுத்து முடியும் காய்ஸ். அங்கே பாருங்க எவ்வளோ பேர் காய்ஸ்வர். அப்புறம் எடுக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அஸ்வத், சக்திவேலு, வாஜ்பாய் அண்ட் கார்மேகம். அது வரைக்கும் பாய்.